ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ரஷ்யாவின் புட்டின் மற்றும் சைனாவின் ஜிங்பிங் சந்திப்புக்கு ஒரே ஒரு காரணம்தான், சிம்பிள், வரப்போகிற மிகப்பெரிய உலகப் போர். இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் ஒரு சமமான உலகை உருவாக்க ஆசைப்படுகிறது. ஒருவன் மட்டுமே உலகின் மற்ற நாடுகளை அடக்க வேண்டுமென்ற, அடக்குவது மட்டுமல்லாமல் அதனால் வரும் லாபத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஏகாதிபத்திய முறையிலிருந்து உலகத்தை காப்பாற்றி ஒரு சமமான உலகத்திற்கு எடுத்து செல்ல இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் விரும்புகிறது. இதுவரை இந்த தவறை செய்து கொண்டிருந்த நாடு அமெரிக்கா மற்றும் ஒரு சில மேற்கத்திய நாடுகள். ஆனால் இப்போது அந்த குழுவில் சைனாவும் இணைந்து விட்டது என்பது தெளிவாகிவிட்டது. இதுவரை அமெரிக்கா செய்து கொண்டிருந்த தவறை தற்போது சைனா செய்ய ஆரம்பித்துள்ளது. ஆனால் இந்தியாவின் சர்வதேச கொள்கை அமெரிக்கா மற்றும் சைனா போன்ற ஆதிக்க சக்தியாக மாறுவதை தடுக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு அந்த சக்தி இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது. சைனா மற்றும் இந்தியா என இரண்டு நாடுகளுமே வளர்ந்து வரும் சக்திகளாக மாறிவிட்டது. இவர்கள் வளர்ந்து வரும் சக்தியாக இருப்பதால் அதிகமான சர்வதேச செல்வாக்கும் இவர்களுக்கு கிடைக்கிறது. சென்ற வாரம் நடந்த சவுதி அரேபியா மற்றும் ஈரான் சமாதான உடன்படிக்கையில் இரண்டு நாடுகளுக்கும், சைனா இந்தியா என இரண்டு நாடுகளுக்கும் ஒரு பெரிய ராஜதந்திர பங்கு இருந்தது. ஆனால் இதில் சைனாவின் பங்கு கண்டிப்பாக அதிகமாக உண்டு. இதில் ஒரு உலக அரசியலின் யதார்த்தம் உள்ளது. இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் சைனா கூட அமெரிக்கா போலவே ஒரு பெரிய சக்தியை பெற்று நாட்டாமை வேலை செய்ய ஆசைப்படுகிறது என்பது இந்த விஷயத்தில் தெளிவாக வெளிவந்தது. சைனா அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கத்தை விரும்புகிறது, தேடுகிறது என்று ஒரு சில நாடுகளுக்கு தெரிந்துவிட்ட காரணத்தால் அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை ஈடுகட்ட அல்லது குறைக்க சைனா பக்கம் சேர்வது போல காட்டி சைனா அமெரிக்கா என இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் எதிராக விளையாட இந்த நாடுகள் அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டது. அதுவே இந்த 21 நூற்றாண்டின் பைபோலார் இருமுனை சர்வதேச அரசியலின் ஒரு பெரிய தொடக்கம். எனவே இந்த மல்டி போலார் உலகம் என்பது ஒரு கனவாக மட்டுமே இருக்கும். தற்போது உலகம் செல்லக்கூடிய வழியை பார்க்கும்போது தெளிவாக இரண்டு புதிய அணிகள் உருவாக ஆரம்பித்துள்ளது. இந்திய வெளியுறவு கொள்கையில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு அல்லது ஒரு பிழை, ஒரு பொதுவான, அனைவருக்கும் சமமான, ஆதிக்கம் இல்லாத உலகத்தை மிக சுலபமாக சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை. இந்தியாவை பொறுத்தவரையில் அது பிழை இல்லை என்பது நமது நம்பிக்கை. ஒரு சில நேரங்களில் இந்த நம்பிக்கை ஒரு அபிலாஷையாக, ஒரு ஆசையாக மட்டுமே மாறுகிறது. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களே இதை பற்றி வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார். நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே ஒரு சில ஆண்டுகளுக்கு வரைக்கும், முன்பு வரைக்கும், அமெரிக்காவின் ஆதிக்க ஆட்சியில் அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தவர். சொன்னா நம்ப முடியுதா? இப்போது அவரே அந்த அமெரிக்காவின் ஒற்றை சக்தி என்ற ஆட்சி செல்லுபடி ஆகாது, மாறாக இந்தியாவின் சக்தி என்னவென்று நிர்ணயிக்க இந்தியாவுக்கு எல்லா சுதந்திரமும் உரிமையும் உண்டு என்று அடிக்கடி வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார். மொத்த உலகத்தையுமே அதிகாரம் அல்லது பவர் அடிப்படையில் ஒரு பிரிவினையை உருவாக்குவது. ஆனால் அந்த பவர் அல்லது அதிகாரம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்று பார்த்தால், இராணுவம், பொருளாதாரம் மற்றும் டிப்ளமேட்டிக் ராஜதந்திர அடிப்படையில் இந்த அதிகாரம் பொதுவாக உருவாக்கப்படுகிறது. இதுவரையிலும் உலகம் முழுவதுமாக அமெரிக்கா இதே இந்த பவர் என்ற பிம்பம் வழியாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது இந்த சக்திகளுக்கிடையில் ஒரு பவர் ஸ்ட்ரகிள், இவர்களின் அதிகாரமே ஒரு பெரிய போராட்டத்தில் உள்ளது. இதற்கான முக்கிய காரணம், இதுவரை அமெரிக்கா இந்த மூன்று, இராணுவம், பொருளாதாரம் மற்றும் டிப்ளமேட்டிக் என மூன்று அதிகாரத்தையும் சமநிலைப்படுத்த முடிந்தது, முயற்சி செய்து கொண்டே இருந்தது. அமெரிக்கா வெற்றிகரமாக டாலரை உலக நாணயமாக மாற்றி அதை நிலையான ஒரு வணிக முறையாக கொண்டு வந்து பின்னர் சாங்ஷன்ஸ், பொருளாதார தடை என்ற சக்தியை ஆழமாக பெற்றது. அமெரிக்க பொருளாதார தடைகள் என்பது அமெரிக்கா அதன் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்திய ஒரு முக்கிய பெரிய ஆயுதமாகும். அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் சோகால்டு நண்பர்களையும் கூட இந்த பொருளாதார தடையை பயன்படுத்தி அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. ரஷ்யா ஒரு பெரிய இராணுவ தொழில்நுட்பத்தின் சக்தியை கொண்டிருந்த நேரத்திலும் கூட அமெரிக்கா பல பொருளாதார தடைகள் மூலம் ரஷ்யாவை கட்டுப்படுத்தியது. அதன் வழியாகத்தான் அமெரிக்கா இராணுவ தொழில்நுட்பத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக போட்டியிட்டு அதை வெல்ல முயற்சி செய்யும் அளவுக்கு வளர்ந்தது. அமெரிக்கா இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவை மீண்டும் கட்டி எழுப்ப உதவியது.
பின்னர் நேட்டோவை உருவாக்கியது. இதனை காரணமாக வைத்து டிப்ளமேட்டிக் லெவல், அதாவது ராஜதந்திர மட்டத்திலும் ரஷ்யாவை கட்டுப்படுத்தியது என்று சொல்ல முடியாது, ஆனால் தனிமைப்படுத்தியது. கருத்தியல் ரீதியாக பார்த்தால் அமெரிக்கா ஜனநாயகம் என்ற கருத்தை பரப்பி கம்யூனிசத்தை உதறி தள்ளி ரஷ்யாவை மேலும் தனிமைப்படுத்த அனைத்து வழிகளையும் செய்தது. ராணுவ ரீதியாக பாருங்க, அமெரிக்கா மத்திய கிழக்கில் இஸ்ரேல் வழியாக அதன் அதிகாரத்தை நிரூபித்தது. 1967 நடந்த தி சிக்ஸ் டே வார் என்று சொல்லப்படும் பெரிய போரில், அதாவது 6 நாள் போர் என்ற ஒரு பெரிய பிரபலமான போருக்கு பிறகு, மத்திய கிழக்கில் ஒரு சில நாடுகள் அமெரிக்காவின் மீது ஒரு புதிய விருப்பத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். சவுதி அரேபியாவில் உள்ள தி ஹவுஸ் ஆஃப் சாவூத் எனப்படும் புனித இடத்தை அமெரிக்கா சவுதிக்காக காப்பாற்றியது. எனவே அன்றிலிருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியது வரைக்கும் சவுதி அரேபியாவின் அன்பை அமெரிக்கா தொடர்ந்து சம்பாதித்துக் கொண்டே இருந்தது. இதனால் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக மாறிய போது அமெரிக்காவின் எக்கனாமிக் ஹெகமானி, பொருளாதார அதிகாரம் திடீரென அதிகரித்தது. மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவின் இந்த நகர்வுகளை விரும்பாத நாடுகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க பொருளாதார தடைகள் என்ற இரண்டு ஆயுதங்களை பயன்படுத்தி தொடர்ந்து அடக்கினார்கள். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் ஈரான் மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகள். இதனால் இந்த மொத்த ப்ராசஸ் தொடங்கிய நாளில் இருந்து இன்று வரை அமெரிக்கா பல தவறுகளை செய்துள்ளது. முதல் தவறு லேக் ஆஃப் கால்குலேஷன், மிகவும் தவறான கணக்கீடுகளும் மதிப்பீடுகளும். யாரை அணைத்துக் கொள்ள வேண்டும், யாரை மதிக்க வேண்டும், யாரை பாராட்ட வேண்டும், யாரை வெறுக்க வேண்டும் என்ற ஸ்ட்ரீட் கேம் அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக தெரியவில்லை. 2015 வரை அமெரிக்கா செய்த மிகப்பெரிய தவறு அவர்களது செயல்களால், அவர்களது போர் நடவடிக்கைகளால், பொருளாதார தடைகளால் வரும் விளைவுகளை, அழிவுகளை அவர்கள் சரியாக கணக்கிடவில்லை. அவர்கள் செய்த முதல் தவறு லிபியாவில் நடந்த உள்நாட்டு போர். அமெரிக்கா போட்ட இரண்டாவது பெரிய தப்பு கணக்கு சிரியாவில் நடந்த சிவில் வார். அமெரிக்கா போட்ட மூன்றாவது பெரிய தப்பு கணக்கு ஆப்கானிஸ்தான் சிவில் வார். தாலிபான்கள் அமெரிக்காவால் வளர்க்கப்பட்டவர்கள். அமெரிக்கா அதன் பொருளாதார தடைகளால் உலகத்தின் மீது தனது மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொண்டது, தொடர்ந்து முயற்சி செய்கிறது. ஒரு சாதாரண தனி மனிதனாக அமெரிக்கா உங்கள் மீது சாங்ஷன் செய்தால், அல்லது என் மீது சாங்ஷன் செய்தால், அதாவது பொருளாதார தடைகளை விதித்தால், நாம யாருமே அவர்களின் நாணயத்தை, அதாவது டாலரை பயன்படுத்த முடியாது. அமெரிக்க பொருளாதார தடைகள் மூலம் வெனிசுலா, ஈரான் மற்றும் ரஷ்யாவை ஒடுக்க முயன்றது. மேலும் காட்சா சட்டத்தின் மூலம் ரஷ்ய இராணுவ தொழில்நுட்பத்தை அல்லது ஆயுதங்களை பயன்படுத்த முயற்சிக்கும் எவரும் இந்த பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள வேண்டும். எனவே இப்படி பல குறுக்கு வழிகள் மூலம் அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொண்டது. இது அமெரிக்கா தவறாக பயன்படுத்தி கொண்ட ஒரு தனி சுதந்திரம், ஆதிக்கம். இதன் விளைவாகத்தான் சீன பொருளாதாரம் வளர ஆரம்பித்தது, வேகமாக வளர ஆரம்பித்தது. இந்த அமெரிக்கா பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யாவும் அதன் அந்நிய செலவாணிக்கான ரிசர்வ் அல்லது சேமிப்பை டீடாலரைசிங், டாலரை விட்டு விலகியது. இதன் விளைவாகத்தான் ரஷ்யா மிகப்பெரிய சீன உதவியை பெறும் நாடாக மாறியது, மற்றும் அமெரிக்க பொருளாதார தடைகளுக்கு எதிராக ஒரு சில மாற்று வழிகளை ரஷ்யா கண்டது. இதனால் அதிகமான ஆப்பிரிக்க மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் சைனாவை நோக்கி சாய்ந்தது. எனவே கண்டிப்பாக இன்று சைனா அவர்களுக்கென ஒரு குழுவை அமைத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டது. அதில் ரஷ்யா உண்டா என்று கேட்டால் அதற்கான பதிலுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வருவோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவின் ஒரு வகையான வெளியுறவு கொள்கை மீதான ஆசை காரணமாக இந்தியா யதார்த்தத்தை பார்க்க மறுத்து, இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமானால் யதார்த்தத்தை தவறாக புரிந்து கொள்கிறதோ என்ற சந்தேகம் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வரலாம். அதில் ஓரளவுக்கு, அந்த சந்தேகத்தில் ஓரளவுக்கு நியாயமும் இருக்கலாம். சைனாவின் பொருளாதார சக்தி இப்போது அமெரிக்கா அளவுக்கு மிக அருகில் உள்ளது, மேலும் அதன் இராணுவ பலமும் வேகமாக அதிகரிக்கிறது. ஆனால் அமெரிக்கா கண்டிப்பாக பின்னோக்கிய நகர்வுகளை செய்கிறது. அவர்களது பொருளாதாரம் திவாலாகிறது. அவர்களது பேங்கிங் சிஸ்டம் கண்டிப்பாக கடனில் மூழ்க ஆரம்பித்து விட்டது. அவர்களது டெக் பபிள் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். எனவே இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, அமெரிக்கா உருவாக்கும் காலி இடத்தை நிரப்புவது யார் என்ற கேள்வி வரும். அங்கதான் இந்தியா வருது. தற்போது நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் இனிமேல் ரஷ்யாவை சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு எதிராக போட்டி போடும் அளவில் பலமாக இருக்க விடாது.
அழிவுகள் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரினால் இந்திய பொருளாதார அமைப்பே மாற ஆரம்பித்து விட்டது. இந்த ஆதிக்க உலகம் என்ற ஒரு கான்செப்டை கண்டிப்பாக மாற்ற முடியாது என்ற உண்மையை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இரண்டாம் உலக போருக்கு பிறகு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் என்ற இரண்டு பிரிவுக்கிடையில் இந்தியா போன்ற சக்தி அமைதியாக இருந்துள்ளது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அதற்கு முன்பு 500 முதல் 600 ஆண்டுகளாக இந்தியாவின் அனைத்து செல்வங்களும் கொள்ளையடிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய வரலாறு. மிக வேகமாக அந்த வரலாற்று கரைகளை சரி செய்ய முடியாது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்கள் இராணுவ பலத்தை கட்டி எழுப்புவதில் ஒருவருக்கொருவர் நேரடியாக மோதியது மட்டுமல்லாமல் உலகின் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இராஜதந்திர ரீதியாகவும் கடுமையாக போட்டி போடும் அளவில் இரண்டு உலகத்தை உருவாக்கிவிட்டார்கள். இந்த பிராந்திய மோதல்கள் மேலும் மேலும் வன்முறையாகி உள்ளது. ஆனால் உண்மை பெரும்பாலும் மறைக்கப்பட்டது, மறைக்கப்படுகிறது. இருவருடனும் நேரடியாக கூட்டணி வைக்காத இந்தியா போன்ற நாடுகள் இன்னொரு பக்கம் இரண்டில் ஏதாவது ஒரு அணிக்கு எதிராக இருப்பதாக அவர்களே காட்டிக்கொண்டார்கள். இதுவரையிலும் அணிசேரா தன்மை நமக்கு நல்லதாக இருந்தது போல தோன்றலாம். ஆனால் அதில் ஒரு சில மாற்றங்கள் தேவை கண்டிப்பாக உண்டு. உலகில் ஒரே ஒரு சக்தி மட்டுமே இருந்தது என்று உலகை நம்ப வைத்தார்கள் இந்த மேற்கத்தியர்கள். எனவே அவர்களுக்கு எதிராக நாம் விளையாட முடியாது என்று நம்மை நம்ப வைத்தார்கள். எனவே தற்போது சைனா மட்டத்தில் ஒரு அணி உருவாகிவிட்டது என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இனி வரப்போகும் இரண்டாவது அணி அமெரிக்காவா என்று கேட்டால், அமெரிக்காவின் ஆதிக்கத்திலா என்று கேட்டால், அமெரிக்காவின் தலைமையிலா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இனி வரப்போகும் இரண்டாவது அணி இந்தியாவின் அணி. இதுவரை இருந்த அமெரிக்கா ரஷ்யா போட்டி இனிமேல் கிடையாது. இனிமேல் வரப்போகும் இரண்டு புதிய அணி போட்டி இந்தியா சைனா என இரண்டு எதிரணி. இதில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் யாருடன் சேர்வார்கள், எதற்கு இணைவார்கள் என்பதே இனிமேல் வரப்போகிற கேள்வி. இப்போது இந்தியாவும் சைனாவும் தொழில்நுட்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக நன்றாக மாறிவிட்டது. இப்போது ஒவ்வொரு அம்சத்திலும் அமெரிக்காவை சவால் செய்யும் அளவுக்கு வளர்ந்து வருகிறது. இப்போது கூட சைனா பற்றி, அதாவது சைனா விவகாரங்களில் ஒரு தெளிவான புரிதல் அறிவு அமெரிக்காவுக்கு கிடையவே கிடையாது, இந்தியாவுக்கு உண்டு. மீண்டும் மீண்டும் தவறு செய்து வருகிறது அமெரிக்கா. பைடன் ஜின்பிங்கின் செல்ல பிராணி என்று சொல்லும் அளவுக்கு அமெரிக்கா சைனாவை புரிந்து கொள்ளாத ஒரு நாடாக உள்ளது. இது போக பல நாடுகளுடன் இரட்டை வேடம் போடும் ஒரு நாடாக அமெரிக்கா இருந்து வருகிறது. சவுதி மற்றும் தீவிரவாதிகளுக்கு மத்தியில் ஒரு இரட்டை வேடம், ஆப்கானிஸ்தான் சிக்கலில் ஒரு இரட்டை வேடம், பிரான்ஸ் ஆஸ்திரேலியா சிக்கலில் ஒரு இரட்டை வேடம், இந்தியா பாகிஸ்தான் சிக்கலில், இந்தியா சைனா சிக்கலில் ஒரு இரட்டை வேடம். எனவே அமெரிக்கா உலக அளவில் பல நாடுகளிடம் அன்பை பெற்றது அல்லது அவர்களின் உறவை வென்றது என்று சொல்வதை விட ஒரு வெளிப்படையான மனநிலை இல்லாமல், ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் பல நடவடிக்கைகளை செய்தது நிச்சயமாக அமெரிக்கா செய்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய தவறு. மற்றும் அமெரிக்காவின் இந்த ஏமாற்றுத்தனம் நிச்சயமாக அமெரிக்காவை கொல்ல ஆரம்பித்து விட்டது. எனவே இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஆதிக்கம் என்பது அமெரிக்காவை சார்ந்ததே கிடையாது. பொருளாதார சக்தி என்பது சர்வதேச அளவில் சைனா மற்றும் இந்தியாவால் எடுத்துக்கொள்ளப்படும். இராணுவ சக்தி என்பது மிக விரைவில் நமது நாடு இந்தியாவால் எடுத்துக்கொள்ளப்படும். ராஜதந்திர சக்தியை ரஷ்யாவும் இந்தியாவும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளும். எனவே மெஜாரிட்டி அடிப்படையில் அமெரிக்காவின் சரிவு என்பது இந்தியாவின் சூப்பர் பவர் சக்திக்கான தொடக்கம், ஒரு வல்லரசுக்கான தொடக்கம். ஏனென்றால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் எக்கானமி, மிலிட்டரி, டிப்ளமசி என மூன்றிலும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கும், ஆதிக்க பங்கு இருக்கும். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவின் சரிவு என்பது சைனாவை ஓரளவுக்கு மேலிருந்து கீழே இழுக்காமல் நடக்காது. அப்படி நடக்கும்போது அதனால் பயனடைவது இந்தியா மட்டுமே. அதனால்தான் அமெரிக்காவின் ஆதிக்க மற்றும் அதிகார முயற்சிகள் இன்றைய நவீன காலங்களில் அவனுக்கு தாழ்ச்சியை, அழிவை கொண்டு வருமே தவிர வளர்ச்சியை கொண்டு வராது. ஆனால் இவை அனைத்துமே ஜஸ்ட் ஓவர் நைட் நேரத்தில் நடப்பது கிடையாது. எனவே இந்த வாய்ப்புக்கு கண்டிப்பாக நாம் எல்லாருமே இந்தியா காத்திருக்க வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமையை சோதிக்க ஒரு சில பேய்கள் நம்மை குடிகொள்ள முயற்சிக்கும். அவற்றை அழிக்க வேண்டிய தேவையும் சூழலும் கண்டிப்பாக நமக்கு வரும். அதை செய்துவிட்டு இன்னும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். மிலிட்டரி சக்தியை சர்வதேச அளவில் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது.
அது கிடைத்தால் அனைத்துமே கிடைக்கும். மிலிட்டரி என்று வரும்போது, மிலிட்டரி சக்தி என்று வரும்போது, ஆல்மோஸ்ட் 400 முதல் 500 ஆண்டுகளாக பல சுயநலவாதிகளால் சுரண்டப்பட்ட பிறகும் கூட இன்று இவ்வளவு சக்தியான நாடாக இந்தியாவால் இருக்க முடியுமானால், வளர முடியுமானால், இந்தியாவின் அரசியல்வாதிகள் மனது வைத்தால் இந்தியா வல்லரசு ஆகும். அதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது கண்டிப்பாக உண்மை. எனவே அதை யாருமே யாராலுமே தடுக்க முடியாது. இப்படி உருவாக இருக்கும் இரண்டு புதிய அணிகளில் சைனா உருவாக்க இருக்கும் புதிய அணியை உருவாக்கத்தான் ஜிங்பிங் ரஷ்யா சென்றிருந்தார். எனவே தெளிவாக இரண்டு புதிய அணிகள் உருவாக்கிவிட்டது. ஒரு பெரிய உலக போர் வர உள்ளது. அந்த போர் இதுதான். இனிமேல் உலகத்தின் இரண்டு புதிய அணிகள் என்ற நிலையை உறுதி செய்யும் போராக இந்த புதிய போர் இருக்கும். வரப்போகும் அந்த பெரிய உலக போரில் இந்தியா என்ற ஒரு பெரிய நாடு இராணுவ போரில் ஈடுபடாது, ஈடுபடக்கூடாது. தானாகவே இயற்கையாகவே பொருளாதார போரை இந்தியா முன்னின்று நடத்தும். அதனால் பல லாபங்களும் இந்தியாவுக்கு கிடைக்கும். எனவே அந்த உலக போருக்கு பிறகு ஒரு புதிய வல்லரசு வெற்றியை கொண்டாடும். இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப புரியுதா? சைனாவின் ஜிங்பிங் ரஷ்யாவுக்கு ஏன் போனார்னு புரியுதா? ரஷ்யா உக்ரைன் போரே எதற்கு நடக்குதுன்னு புரியுதா? ஈரானும் சவுதி அரேபியாவும் திடீர்னு சமாதானம் செய்து கொண்ட விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஆப்பிரிக்க நாடுகளில் இந்தியாவும் சரி சைனாவும் சரி தொடர்ந்து ஆயுதங்களாக இருந்தாலும் சரி மற்ற பல திட்டங்களை ஏன் வேக வேகமாக உருவாக்குறாங்கன்னு புரியுதா? பாகிஸ்தான் ஏன் அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்குன்னு புரியுதா? ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா ஏன் எல்லா உதவிகளையுமே செய்யுதுன்னு புரியுதா? ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூகே இது மாதிரியான நாட்டுகளின் தலைவர்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு ஏன் வர்றாங்கன்னு புரியுதா? உலகத்தில் உருவாக இருக்கும் அடுத்த இரண்டு அணிகளுக்கான ஆள் சேர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உண்மை. இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்களும் உடனுக்குடன் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.